பெரும்பான்மையான மாணவர்களால் அறியப்படாத, அதே நேரம் அதிக அளவிலான வேலைவாய்ப்புகள் நிறைந்ததாக கடல்சார் படிப்புகள் விளங்குகின்றன. அந்த படிப்புகளில் சேர்வதற்கு என்ன தகுதி, எங்கு படிக்கலாம் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் போன்ற பிரிவுகளில் பொறியியல் படிப்புகளை முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் போட்டிகளும் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே வழக்கமான இந்த படிப்புகளை தவிர்த்து வேலைவாய்ப்புகள் அதிகம் கொண்ட கடல்சார் படிப்புகளை தேர்வு செய்து படிக்கலாம். கடல் சார்ந்த நாடான இந்தியாவில் அதிகமான பொருட்கள் கடல் மார்க்கமாக கப்பல்கள் மூலம் கொண்டு செல்லப்படுவதால் இத்துறையில் பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் தேவை அதிகமாகவே உள்ளது. இந்தியாவில் 12 பெரிய துறைமுகங்களும் சிறிய துறைமுகங்களும் இத்துறையில் வேலைவாய்ப்புகளின் தேவைப்பாட்டை உணர்த்துகின்றன. மெரைன் பொறியியல் என்பது கப்பல் இயங்கும் முறையை பற்றிய தொழில்நுட்பமாகும். மெரைன் பொறியாளர்களுக்கு இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றன. இத்துறையை தேர்ந்தெடுக்கும் முன்பு சில அடிப்படை தகுதிகளை மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெரைன் பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான அதிகபட்ச வயது வரம்பு 25 ஆண்டுகள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் பெண்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த படிப்புகளில் சேர்வதற்கு குறைந்தபட்சம் உயரம் 157 சென்டிமீட்டருடன் குறைந்தபட்ச எடை 48 கிலோ இருக்க வேண்டும். சராசரியான கண் பார்வையும் தகுதியாக இருக்க வேண்டும். 12 வகுப்பு தேர்வில் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணித பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் அமையப்பெற்ற கல்லூரிகளிலும், IIT JEE நுழைவுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் மிகச்சிறந்த மத்திய பல்கலைக்கழகங்களிலும் சேர்க்கை பெறலாம். தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 8 கல்லூரிகளில் மெரைன் பொறியியல் படிப்பு உள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கல்லூரிகள் உள்ளன. இவற்றில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு எதுவும் இல்லை. இதனை தவிர ஒரு சில தனியார் பல்கலைக்கழகங்களிலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளிலும் இதனை படிக்கலாம். மெரைன் பொறியியல் மட்டுமின்றி BSc நாட்டிக்கல் சயின்ஸ், BSc மேரிடைம் சயின்ஸ் போன்ற இளங்கலை மற்றும் டிப்ளமோ படிப்புகளில் சேரலாம். மற்ற பொறியியல் படிப்புகளை விட இதில் கட்டணம் சற்று அதிகமாகவே இருக்கிறது. கப்பல்களிலே பணி செய்ய வேண்டியிருக்கும் என்பதால் கடலிலேயே 6 மாதங்களுக்கு மேல் தங்கியிருக்க வேண்டியிருக்கும். அதற்கான பயிற்சிகள் அவர்கள் கல்லூரியில் படிக்கும் போதே தொடங்கிவிடுகின்றன. அதே சமயம் நல்ல சம்பளத்துடன் வேலைவாய்ப்புகளை பெற முடியும். கப்பல்களில் பயணிப்பதால் பல உலக நாடுகளை சுற்றி வரலாம். எனவே இந்த துறையை தேர்வு செய்ய மாணவர்கள் பரிசீலிக்கலாமே.